நீங்கள ராணியம்மா உங்க வீட்டை காலி பண்ணிட்டு எங்க மந்திரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான்னு வந்திருக்கோம் வாங்கம்மா வரும்போதே எங்க அண்ணன் சொன்னாரு அன்னதானம் முடிகிற வரைக்கும் அவரையே வெளியே நிக்க வச்சிட்டியாமேனே அதான் உன் அன்னதானத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு இளவரசி ஆளுங்காம குழுங்காம தூக்கிட்டு வந்துடா தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஏங்க அண்ணே இப்ப நீயா வரியா இல்ல தூக்கிட்டு போயிட்டுமா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரதா இருந்தா உன்னும் பொணமா வருவேன் இல்ல உன்னையும் உங்க அண்ணனையும் பொணமாக்கத்தாண்டா வருவேன் நீ ஒரு உத்தமியோட மகளா இருந்தா உன் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து ஓடி போயிருப்போம் ஆனா உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு எங்க அண்ணன் யாரு எங்க அண்ணனுக்கு உங்க அம்மா எப்படி இதெல்லாம் தெரியும் இல்ல அப்புறம் என்னடி பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு பிள்ளைங்க தண்டனை அனுபவிக்கிறமா இவங்க அம்மா யாருன்னு தெரியும் உங்க அப்பா யாரு தெரியும்னு சொன்னல இவங்க யாரு தெரியுமாடா நெருப்புடா நெருப்பு நெருப்பு தானே அப்ப நானும் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிறேன் வேண்டாம் என்ன வியாபாரத்துல கவுத்துறது மாதிரி இப்ப யார் வியாபாரத்தை கவுத்த போற நீ எங்க போனாலும் விட மாட்டண்டி ஆத்தா பாய்க்காரி பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு தாத்தா
يلا ميناتي بانوريا يلا ميناتي يلا كرل داندي يدار كرلني ولن ينظري تمبا وندي عاوز عندك انت بوتي وعندي كالي بوتي شلى فا ادي هي كتر هو بدل كاليا هو عند قاتل بيتكرا هو كرنيا يوم وكان سمان بس اولا تندى بوتو وندى رندل وندى كاكا وندى هو بدل ما بدل ما بدل ما உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு என்னது நமக்கு வீட்டுக்காரரா இது என்ன புது கதையா இருக்கு வா லா வா ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டல சாப்பிட்டு ஒரே கட்டல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கி வந்துட்டியா நாள் நாளா நாடி நாமெல்லாம் அந்து இருக்கு இப்ப நீயா வரையா இல்ல தலைவர் புடிச்சு தலைவரை கிழிச்சு போவா என்ன முடிய பத்தியெல்லாம் பேசுற யார் யா நீ என்ன கூப்பிடுறதுக்கு பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு அதுக்காக புருஷனே நீ யாருன்னு கேக்கலாமா அவ கேப்பாமா இது மட்டுமா கேப்பா இன்னும் என்ன வேணாலும் கேப்பா திடீர்னு நடுராத்திரில ஐஸ் குடிச்சு பாலப்பழம் வாங்கி கொடு கேப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தலாம் இல்லையான்னு கேளு பார்வதி நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல நீ என்ன என்ன கேள்வி கேட்டுப்பட்டாயா நீங்க சொல்லு பார்வதி அப்படி என்ன பெருசா கேட்டுப்பட்ட எங்க சாதிசன வழக்கப்படி 50 வயசுக்கு மேல ஜாக்கெட்டே போடப்படாது 15 வருஷமா ரவுக்கிய போடாத திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கிய எல்லாம் போடுறியே நீ கிளவியா குமர் யானு கேட்ட இது தப்பா பார்வதி நீ கிளவியா குமர் யார் இந்த கிழவன் மானத்தை வாங்குறானே என்னமா இங்க சத்தம் உனக்கு தெரியுது இவனுக்கு தெரியலையா யார் நீ உன்ன சொன்ன நீ எனக்கு புருஷன் அவனுக்கு பொண்டாட்டியா இல்ல என்ன பொண்ணு பாத்தியா இல்லப்பா பரிசம் போட்டியா இல்லத்தா என்ன தொட்டு தாலி கட்டினியா இல்லக்கா மதுராத்திரியில உனக்கு பாலம்பழம் கொடுத்தனா இல்ல தாயி உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா இல்லடா பாவி உனக்கு புள்ளி ஆஸ்பெட்டு கொடுத்தனா இல்ல 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 அப்புறம் எப்படி நீ எனக்கு புருஷன் அவனுக்கு பொண்டாட்டி அது பெரிய கதைப்பா கதையா ஏய் ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லல இந்த கோரப்பாளிய அமைக்கு கொன்னுடுவேன் இந்த பவானி சமுக்காலத்துக்கிட்ட உன் கோரப்பாயோட பாச்சா ஒண்ணு செல்லாது புள்ள பவானி சமுக்காலமா நீ சென்னை மலை முடிய போயில நானே தான் என் பொழப்புல கைய வச்ச நீ மட்டும் என் பொழப்புல ஒரு லாரி மண்ணல்லி போடல என்னையா சொல்ற ஆமா தந்தையில ஆட்ட மாறி பாட்டு பாடிய பொழப்ப கெடுத்து இல்ல பறக்கணும் எனக்கு ஒரு உதவி சரியா என்ன பஸ் காசு கேக்குறியா இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைக்கும் எனக்கும் என்ன லவ் சார் நடத்து நடத்து எங்க கேள்வி வேஷம் போட்டாலும் பக்கத்துல நெருங்க விடாம அவங்க அம்மா கை கூடவே இருக்கா நீனா எப்படியாவது எங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடணும் போதும் 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 நாளைக்கு ராத்திரி இந்த சென்னிமலை முனிய போய் பவானி சமுக்காலத்தோட வருவேன் அது ஒரு சமுக்கால கருத்து கட்டில வச்சு ரெண்டு பேரும் பாடுங்க அப்புறம் பாருங்க சமுக்காலம் பவானி தமுக்காலம் என் உடல உயிர் ஒட்டி இருப்பது தமுக்காலம் தமுக்காலம் இந்த பவானி தமுக்காலம் அந்த பாய அடிச்சு குளோஸ் பண்ணிருச்சு தமுக்காலம்